சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. சொன்னாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான மூலிகை ரசம். இது வந்து தூதுவளை கீரையை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த தூதுவளை கீரையை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் முள் இருக்கிறதுனால அதை எப்படி க்ளீன் பண்ணணும், யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கோசரம் நான் வந்து க்ளீனிங் மெத்தடை வந்து தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த நம்மளுக்கு இப்போது இருக்கிற இந்த கொரோனா பீரியடில் இந்த இம்யூனிட்டி ரசம், அதாவது இந்த தூதுவளை ரசம் வந்து எல்லாருக்கும், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து முக்கியமாக சளி, தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிவாரணியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து தூதுவளை கீரையை வந்து க்ளீன் பண்ணி அதோட காம்பும் கொஞ்சம் கீரையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு வடிகட்டி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு 10 பல்லு பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் அரைக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு 3 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 சிட்டிகை சீரகம், 2 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளிக்க, 2 பச்சை மிளகாய் இதை அரைக்கிறதுக்கு, தக்காளியும் அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு வச்சுருக்கிறேன். இதுவும் கூட நம்ம வந்து அரைக்கும் போதே கூட சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டுடலாம். அதாவது மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு, 2 பெரிய தக்காளியை பழத்தக்காளியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது பூண்டு வந்து 10 பல்லு தட்டி வச்சிருக்கிறேன். இதில் வந்து பாதி அளவுக்கு வந்து நம்ம வதக்கிறதுக்கும் அண்ட் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம், பாதி அளவுக்கு வந்து நான் வந்து இதில் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை மல்லித்தழலாம் நம்ம அப்படியே வந்து தூளாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டாவது இந்த தூதுவளை காம்பு இருக்கு இல்லைங்களா, காம்பு இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் அப்படியே நம்ம வந்து மிக்சி கப்புக்குள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம வந்து நான் என்ன ஒன்றே ஒன்று விட்டுட்டேன், மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கிறதோட கூட நம்ம வந்து மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம நைஸாக நல்லா அரைச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் நம்ம வந்து நல்லா தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. மூடியில் கூட நம்ம தண்ணியை ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரசத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா பூண்டு நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, பாதி அதை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம புளி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புளியை ஊற்றுங்க. இப்போ வந்து புளி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். புளி கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா நம்மளுடைய தூதுவளை ரசம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ புளி வந்து நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ வந்து நல்லா பார்த்தீங்களா, புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம
அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, இதுல நான் கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறேன். இத வந்து ஒரு வடிகட்டி வச்சு இத ஊத்திக்கோங்க. இது மாதிரி நீங்க ஊத்தும் போது ஏதாவது திப்பி திப்பியா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் இதுல நின்னுடும், உங்களுக்கு வந்து கிளியரா அந்த எசன்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் நான் வடிகட்டி வச்சு ஊத்துறேன். வடிகட்டி வச்சு நல்லா இப்ப நல்லா நம்ம இந்த தோசை திருப்பி வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அரைச்சது ஏன் வேணாம்னு சொல்ற அப்படின்னா, இது ரசத்தோட ரொம்ப திப்பி திப்பியா இருக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரசம் மாதிரி நமக்கு தோணாது. அதனாலதான் இது தேவையில்லை. இதை நல்லா நம்ம இது மாதிரி நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துட்டாலே போதும், அவ்வளவுதான். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிடுச்சு அப்படின்னா கொத்தமல்லி தழை கூட நம்ம போட்டுடலாம். இப்ப நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ரசம் வந்து ரெடி ஆயிடும். கொதி வரட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ரெண்டு மூணு கொதி வந்துச்சு அப்படின்னா போதும், நம்மளுடைய ரசம் வந்து இப்போ ரெடி. தூதுவளை ரசம் ரெடி. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தி, உடம்புக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது கூடவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட தேவையை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.